Hello everyone, welcome to our channel Yaksh Cooking. இன்னைக்கு நாம 2 varieties of chapati எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். First நம்ம பன்னீர் சப்பாத்தி செய்யலாம். பன்னீர் சப்பாத்தி செய்யிறதுக்கு நம்ம நார்மல் சப்பாத்தி மாவுல தான் பண்ணுவோம். உள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங்ஸ் மட்டும் இப்ப ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சூடான பாத்திரத்துல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 கப் சின்ன சின்னதா வெட்டி வச்ச வெங்காயம், 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட், 1/2 கப் கேபேஜ். கேபேஜையும் கேரட்டையும் துருவி வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு வதங்கின அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லி தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர். இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட 1 கப் துருவி வச்ச பன்னீர் இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் மல்லியில் போட்டு இறக்கிடலாம். நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கிறோம். அதை நல்லா விரிச்சுக்கிறோம். இப்போ சென்டர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப்பிங்ஸ் வச்சுக்கிறோம். நம்ம ரெகுலரா ஸ்டஃப் பண்ற மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எக்ஸஸா இருக்கிறதா எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டஃப்பிங் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மேல மைதா மாவு தூத்தி விட்டுக்கலாம். அப்போ ஒட்டாம வரும். இப்போ இதை ஒரு சூடான தவால போட்டு கொஞ்சமா சைட்ல எண்ணெய் ஊத்தி ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றோம். ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டு பன்னீர் சப்பாத்தி. இப்போ நம்ம வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 இதிலேயே போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் வெட்டி வச்ச வெங்காயம், 1 கப் துருவுன கேரட், 1 கப் துருவுன கேபேஜ், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், சின்ன சின்னதா வெட்டி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் குமின் பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ரெகுலர் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இதோ இந்த மாதிரி. இப்போ இது மேல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறோம். அப்படின்னா இதுல ஒட்டாம வரும். இப்போ இதுல இருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கிறோம். நார்மல் சப்பாத்தி விரிக்கிற மாதிரி நல்லா விரிச்சுக்கலாம்.
இப்போ ஒரு சூடான தவால இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம் ஓரளவு வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் ரெண்டு சைடும் இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆன பிறகு இத எடுத்துக்கலாம் அவ்ளோதான் நம்ம வெஜிடபிள் சப்பாத்தியும் ரெடி ஆயிடு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो